தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திறந்து வைத்த அங்கன்வாடி மையத்தில் திராவிட மாடல் உதயமாகும் இடம் என எழுதப்பட்டிருந்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து திராவிட மாடல் ஆட்சி என ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை கூறி வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கரம்பயத்தில் புதியதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று திறந்து வைத்தார். அங்கிருந்த கரும்பலகை அருகே திராவிட மாடல் உதயமாகும் இடம் என எழுதப்பட்டிருந்தது. இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திறப்பு விழாவில் பங்கேற்ற அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு சொந்தமான 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்த கட்டுமான நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நடிகை கௌதமி புகாரளித்துள்ளார். திண்டுக்கல் தேனி குமிழி தேசிய நெடுஞ்சாலையை 6 வழியாக விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் துவங்கியுள்ளது. இந்த சாலையில் வாகனங்கள் போக்குவரத்து அதிகரித்து வருகிறது. சபரிமலை சீசனில் வாகனங்கள் அதிக அளவில் பயணிப்பதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துக்களும் ஏற்படுகின்றன. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இந்த சாலையை 4 அல்லது 6 வழியாக விரிவாக்கம் செய்ய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. தனியார் வாகனங்களில் அரசு சின்னம் பயன்படுத்துவதற்கு எதிராக எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக பாஜகவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான ஒரே நாடு வார இதழ் கடந்த 4 மாதங்களாக அச்சில் வராதது அக்கட்சியினரை வருத்தப்பட வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக பாஜக நிர்வாகி பேசும்போது மாநில தலைவர் அண்ணாமலை தனக்கென ஓர் இலக்கை நிர்ணயித்து தனி வழியில் செயல்பட்டு வருகிறார். அதனால் கட்சி அறக்கட்டளை, கட்சி அலுவலகம், கட்சி பத்திரிகை போன்றவற்றில் கவனம் செலுத்த முடியவில்லை. கவனம் செலுத்த வேண்டியவர்கள் வேறு பணிகளில் உள்ளனர். ஒரே நாடு இதழ் அச்சில் வராவிட்டாலும் ஃபேஸ்புக், எக்ஸ், யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களில் சிறப்பாக வெளியாகி வருகிறது என்று பாஜக நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ஆர் என் ரவி 4 நாட்கள் பயணமாக இன்று காலை 10 மணிக்கு டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கு பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 15 இரவு 11:35 அவர் சென்னை திரும்ப உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சிறப்பு ஆசிரியர் பயிற்சி பெற்ற மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற நலச்சங்கத்தினர் எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் அரங்கம் முன் நேற்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அரசு பள்ளிகளில் ஆசிரியர் அல்லது பணியாளர் வேலை கேட்டு அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினர். தமிழகத்தில் அதிக திறனுடைய துணை மின் நிலையங்கள் மற்றும் மின் வழித்தடங்களை பராமரிக்க தனியாருக்கு அனுமதி அளிக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் அனைத்து மக்களையும் உள்ளடக்கக்கூடிய தர்மமாக சனாதன தர்மம் உள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்ததோ அதுதான் அமைச்சர் உதயநிதிக்கும் எம்பி ஆர் ராசாவுக்கும் நடக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஐடிபிஐ வங்கிக்கு 600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் வங்கி அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. முறப்பநாடு தாமிரபரணி பாலத்தை சீரமைக்கும் வரை தூத்துக்குடி வாகைக்குளம் டோல்கேட்டில் 50% கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சனாதன தர்மம் குறித்து சர்ச்சை எழுந்ததன் எதிரொலியாக ஆன்மீகம் சார்ந்த நூல்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சில தினங்களுக்கு முன் அதிமுகவை குப்பை எனவும் பாஜகவை பாம்பு எனவும் விமர்சித்திருந்தார். இந்து கோவில்களில் அனந்த சயனத்தில் சுவாமி பாம்பில் மேல்தான் படுத்திருப்பார். அந்த இடத்தில் பாம்புகள் தான் கலாச்சார கொள்கையாக விளங்குகின்றன. திமுக ஆட்சிதான் இன்று குப்பை போல் உள்ளது. அதிமுக என்பது ஒரு கோவில் போன்றது. அதை அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா கட்டி காத்தனர். அதேபோல் பாஜக என்பது உதயநிதி கூறியது போல பாம்பு என்றாலும் அதை சீண்டினால் மட்டுமே கொத்தும். அதுவும் வணங்கக்கூடிய ஒரு கோவில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். G20 மாநாடு வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் மோடியை உலகத்திலுள்ள அனைத்து தலைவர்களும் பாராட்டுகின்றனர். சீனாவை விட மிகச்சிறந்த வல்லரசு நாடாக இந்தியா உருவெடுத்து உள்ளதாகவும் தம்பிதுரை பேசியுள்ளார்.
மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உட்பட அவரது அணியைச் சேர்ந்த 16 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரும் மனுக்கள் மீது முடிவெடுக்கும் முன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரிடமும் விசாரிப்பேன் என்று பேரவைத் தலைவர் ராகுல் நார்வேக்கர் தெரிவித்துள்ளார். தகுதி நீக்க மனுக்கள் மீது முடிவெடுக்க பேரவைத் தலைவர் வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவதாக உத்தவ் தாக்கரே அணியினர் ஏற்கனவே குற்றம் சாட்டி வரும் நிலையில் நார்வேக்கர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் ஒரே பூமி ஒரு குடும்பம் ஒரு எதிர்காலம் என்கிற பார்வைக்கு உண்மையாக இருக்கும் நாடுகளுக்கு இடையில் நம்பிக்கையான பாலத்தை இந்த உச்சி மாநாடு உருவாக்கி இருக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 19 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில நிவாரண ஆணையம் தெரிவித்துள்ளது.